வீடியோவில் உங்களோட ப்ளாகர் ப்ளாகோட சைட் மேப்பை சர்ச் இன்ஜின்ஸ்க்கு எப்படி சப்மிட் பண்ணலான்றதை பார்க்கலாம். அண்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சைட் மேப் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி மனசில் இருந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது முதல்ல பார்த்துடலாம். இப்போது நம்ம வீட்டுக்கு யாராவது வரேன்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து வழி சொல்லி அட்ரஸ் கொடுப்போம், மிஞ்சி மேப் ஷேர் பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்மளோட வெப்சைட்டுக்கு சர்ச் இன்ஜின்ஸ் விசிட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர் ஒரு சைட் மேப் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை நம்ம சப்மிட் பண்ணுவோம். அதை நம்ம க்ரியேட் பண்ணி அதை நம்ம சர்ச் இன்ஜினுக்கு பிங்க் பண்ணி சொல்லும்போது அவங்க வந்து நம்மளோட அந்த சர்ச் இன்ஜின்ஸ் வந்து நம்மளோட வெப்சைட்டை க்ரால் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து ஒரு கேரண்டி கிடையாது இந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸ் வந்து விசிட் பண்ணி க்ரால் பண்ணுவாங்க அப்படின்னு, பட் இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன். ஓகே, இந்த மாதிரி என்னோடய வெப்சைட் இருக்குது, கூகுள் ஆர் பிங்க் ஆர் எனி அதர் சர்ச் இன்ஜின், நீங்கள் வந்து என்னோடய வெப்சைட்டை க்ரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்மளோட இந்த சைட் மேப்போட ஒரு பேசிக் கான்செப்ட். ஸோ இந்த கூகுள் சர்ச் இவங்களோட கூகுளோட பிளாக்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட் மேப் சப்மிட் பண்ணுறது ஒரு சில வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்எம்எல் சைட் மேப், இன்னொன்று ஆர்எஸ்எஸ் ஆர் ஆட்டம் ஃபார்மேட். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விதமான ஃபார்மேட் இருக்கும். அண்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் ஆப்டிமல் க்ராலிங் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இந்த ரெண்டு விதமான சைட் மேப்பையும் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க, எக்ஸ்எம்எல் சைட் மேப் அண்ட் ஆர்எஸ்எஸ் ஒரு ஆட்டம் ஃபீட் சைட் மேப். நம்ம இந்த வீடியோவில் ரெண்டுத்தையுமே பார்க்கலாம். அண்டு கூகுள் மட்டும் இல்லை, பிங்கிலையும் எப்படி சப்மிட் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது உங்களோட ப்ளாகர் ப்ளாக்குள்ளே போய் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த க்ராலர்ஸ் அண்ட் இண்டெக்ஸிங் செக்ஷன் வரும். இந்த இடத்துல இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். இந்த எனேபிள் கஸ்டம் ரோபோட் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்கு வாங்க. இங்கே வந்து உங்களோட ப்ளாக் யூஆர்எல் இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஜென்ரேட் சைட் மேப். ஸோ உங்களோட ப்ளாகில் இருக்கிற எவ்வளோ போஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சைட் மேப் க்ரியேட் ஆகும். இப்போ என்னோடய ப்ளாகில் வந்து லெஸ் தென் 500 போஸ்ட் தான் இருக்குது. உங்களுக்கு மோர் தென் 500 போஸ்ட் இருந்ததுன்னா இதுக்கேற்ற மாதிரி இன்னொரு சைட் மேப் லிங்க் இங்கே க்ரியேட் ஆகும். இதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக இதை காப்பி பண்ணி உங்களோட ப்ளாகருக்கு போய் இந்த கஸ்டம் ரோபோட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்ற இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு 10,000 அப்ராக்சிமேட்லி 10,000 கேரக்டர்ஸ் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ். தட்ஸ் இட். இப்போ வந்து நம்மளோட சைட் மேப் க்ரியேட் பண்ணியாச்சு ப்ளாகரில். இதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சர்ச் இன்ஜின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரோபோட்ஸ் டெக்ஸ்ட் ஃபைல் நம்மளோட ப்ளாகில் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா க்ரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. அகைன் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் நம்ம கொடுக்குறோம் சர்ச் இன்ஜினுக்கு, இட்ஸ் நாட் அ கேரண்டி. பட் இதோடு நிறுத்திக்காமல் நம்ம வந்து சர்ச் என்ஜினுக்கு போய் பிங்க் பண்ணி நம்ம அழைக்கலாம், இந்த மாதிரி வாங்க என்ற சைட் மேப் இருக்குது செக் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சப்மிட் பண்ணலாம் சைட் மேப். அது எப்படி பண்ணலான்னா இந்த கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட வெப்சைட் வந்து கூகுள் வெப்மாஸ்டர் டூல்ஸ்னு சொல்லப்படுற இந்த சர்ச் கன்சோலில் வெரிஃபை பண்ணப்பட்டிருக்கணும். அது நீங்கள் இன்னும் பண்ணலைன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கார்டை கிளிக் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த சைட் மேப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல சைட் மேப் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்னு டைப் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். சைட் மேப் சப்மிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி. இது வந்து நம்ம கூகுள் சர்ச் கன்சோல் இந்த வெப்மாஸ்டர் டூல்ஸ் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா இது சக்ஸஸ் ஆப்ஷன் காமிக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே எவ்வளோ யூஆர்எல்ஸ் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சிடும். சைட் மேப் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. அண்ட் இது நீங்கள் சைட் மேப்பை செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் சைட் மேப் கிளிக் பண்ணலாம். இல்லை வேண்டாம் வேறு இன்னொன்று சப்மிட் பண்ணிக்கிறேன், இல்லைனா டிலீட் பண்ணுறேன் ஆல்டுகெதர் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ரிமூவ் சைட் மேப் கிளிக் பண்ணிக்கலாம். இது நம்ம ஓப்பன் சைட் மேப் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. இது வந்து ஒரு எக்ஸ்எம்எல் ஃபார்மேட். இந்த மாதிரி எல்லாமே ஒரே ஒரு ஃபார்மேட்டிங்கே இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும். இதை நான் உங்களுக்கு ஃபார்மேட் பண்ணி காமிக்கிறேன் குவிக்காக. ப்ளாகர் ப்ளாகில் பண்ண வேண்டிய ஒரு 7 முக்கியமான செட்டிங்ஸ் நான் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி பண்ணி அந்த PDF-ஐ கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய வெப்சைட்டோட ஃபார்மேட்டிங், ஃபார்மேட்டட் XML சைட் மேப் ஃபைல். இதில் இந்த மாதிரி யூஆர்எல் அண்ட் இந்த லாஸ்ட் மாட் அப்படின்ற இந்த ரெண்டு டேக்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக நீங்கள் இதில் இருக்கும் சைட் மேப்பில், பட் இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த ரெண்டு தான் முக்கியமான பேரமீட்டர் சர்ச் இன்ஜினுக்கு, என்ன யூஆர்எல் அண்ட் இது எப்போ லாஸ்ட்டாக மாடிஃபை பண்ணிருக்கு அப்படின்ற டேட். நீங்கள் யோசிக்கலாம் என்னோட இந்த யூஆர்எல் ஏன் இந்த மாதிரி பிபிஆர்னோட எக்ஸ்விசின்னு காமிக்கிறது அண்ட் நாட் என்னோட ப்ளாகர் யூஆர்எல் அப்படின்னு. அதுக்கு காரணம் வந்து என்னோடய ப்ளாகரில் நான் வந்து கஸ்டம் டொமைன் ஆட் பண்ணியிருக்கேன்.
பார்த்தீங்கன்னா இங்கே கஸ்டம் டொமைன் ஆட் பண்ணியிருக்கேன் என்னோடய ப்ளாக் ஸ்பாட் ப்ளாகுக்கு கஸ்டம் டொமைன். ஒருவேளை உங்களுக்கு கஸ்டம் டொமைன் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த மேலே இருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் அந்த கார்டு கிளிக் பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு கஸ்டம் டொமைன் எப்படி ஆட் பண்ணலாம் ப்ளாகர் ப்ளாக்லன்றதை காமிப்பேன். ஓகே, ஸோ இப்போ இது பண்ணியாச்சு நம்ம இதை இங்கே சைட் எக்ஸ்எம்எல் சைட் மேப் சப்மிட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஆர்எஸ்எஸ் ஆட்டம் இந்த ஃபீட் எப்படி சப்மிட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து ஃபீட் பர்னர் அப்படின்ற இந்த கூகுளோட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஃப்ரீ ப்ராடக்ட். இந்த ஃபீட் பர்னர் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ளாகர் ப்ளாகோட இமெயில் எதுவோ அதே அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் அதை சைன் இன் பண்ணணும் ஃபீட் பர்னர்லேயும். ஸோ இந்த ஃபீட் பர்னருக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட ப்ளாக் யூஆர்எல் இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெண்டு ஆப்ஷன் வரும், இட்ஸ் நத்திங் பட் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் ஃபீட் அண்ட் ஆல்சோ ஆட்டம் போஸ்ட். ஸோ இதில் நம்ம ரெண்டுத்தையுமே பார்ப்போம். இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்மளோட இந்த கூகுள் சர்ச் கன்சோலுக்கு வந்து மறுபடியும் இன்னொரு சைட் மேப்பில் இந்த இடத்துல இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த யூஆர்எல் எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் இந்த ஃபீட்ஸ் ஸ்லாஷ் போஸ்ட் டாட் ஸ்லாஷ் டிஃபால்ட் அப்படின்றத சப்மிட் பண்ணலாம். அடுத்தது இந்த ஆர்எஸ்எஸ் ஃபீட்ஸ் ஆர்எஸ்எஸ் ஃபீட் சப்மிட். பார்த்திங்கன்னா இப்போ இதுவும் சப்மிட் ஆயாச்சு. ஸோ ஆர்எஸ்எஸ் ஆட்டம் அண்ட் எக்ஸ்எம்எல் சைட் மேப் எல்லாமே சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கூகுள் சர்ச் கன்சோல் இது மூணும் சப்மிட் பண்ணியாச்சு. அடுத்தது பிங்கில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சப்மிட் சைட் மேப், இந்த ப்ராசஸ் வெரி சிமிலர் டு வாட் வி டிட் ஃபார் கூகுள். ஸோ அதே தான் இங்கேயும் சைட் மேப் டாட் எக்ஸ்எம்எல் டன். அண்டு இன்னொரு இந்த ஆட்டமையும் சப்மிட் பண்ணிடலாம். ஆர்எஸ்எஸ் சப்மிட் பண்ணியாச்சு, அடுத்தது இந்த ஆட்டம் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ தேட்ஸ் இட். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.